ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட் வழங்கும் டாக் டைம் இணைந்து வழங்குவது காரை செட்டினால் பேலஸ், மதுரா டைல்ஸ் அண்ட் பெயிண்ட்ஸ், ஏழுமலையா நாட்டு மந்து கடை, திருநள்ளாறு டைமண்ட் டிஜிட்டல் செட் அப்ஸ். நான் உங்களுடைய ஐடியா அஞ்சலி. ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஃபேவரட்டாக பிடிச்ச ஒரு விஷயத்த பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு வந்து நம்ம மூணு வேலை சாப்பிட்றோம்ல, அந்த மூணு வேலை சாப்பிட்றதுல வந்து ரொம்ப நம்மளுக்கு ஃபேவரட்டான ஒரு ஃபுட், அடிக்கடிக்கு நம்ம சாப்பிட்ற ஒரு ஃபுட்டை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய ஃபேவரட் ஃபுட் பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு சின்ன உடனே என்ன பண்ணணும், டிஸ்பிளேல தெரியல நம்மளுக்கு கால் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபேவரட் ஃபுட் பற்றி பேசணும்ல, அப்போ வந்து ஒரு கருத்து வந்து பதிவிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகேவா? நம்ம வந்து மூணு நாளைக்கு வந்து நம்ம அம்மா அப்பா கொடுக்குற சாப்பாடு கூட இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு, ஒன்று வந்து இப்போ குழந்தைங்களும் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூல் போகிற பசங்களாம் எனக்கு எங்கள் அம்மா வந்து இப்போ மேகி தான் வேணும், மேகி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தயிர் சாதம் ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா, ஸோ அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாப்பாடை வந்து கொட்டிடுவாங்க, இல்லை வீட்டுக்கு அம்மாவுக்கு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டா அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு கூட இல்லாமல் எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்பாடு வந்து நம்மளுக்கு வரத்துக்கு வந்து விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த சாப்பாடை வந்து நம்ம கைக்கு வரத்துக்கு வந்து எவ்வளோ நாள் வந்து விவசாயிகள்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அது வந்து ரைஸாக வர வரைக்கும் அவங்களுடைய வேர்வை, அவங்களுடைய கஷ்டம்லாம் எவ்வளவோ இருக்குது. ஓகேவா? நம்மளுக்கு அது தெரியல. ஸோ வந்து இந்த படத்துலலாம் நிறைய டைலாக்ஸ்லாம் இந்த விவசாயத்தை பற்றி நிறையா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த கஷ்டம் தெரியும். ஓகேவா? ஸோ எது ஒன்றுமே நம்ம வீட்டில் இருக்கும் போது வந்து நம்ம அப்பா அம்மா படுற கஷ்டமே நம்மளுக்கு தெரியல. ஸோ சில பேருக்கு இந்த காலத்தில் இருக்கிற பசங்களுக்கு அதே போல் தான் விவசாயிகள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது வந்து நம்மளுக்கும் தெரியல. ஸோ ஃபுட்டை வந்து தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த நிகழ்ச்சி மூலமா எல்லாருக்குமே வந்து நாங்கள் மெசேஜ் ஷேர் பண்ணுறது இது ஒரு விஷயம் தான். பிகாஸ் என்னன்னா வந்து சாப்பாடு வர்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம், இந்த சாப்பாடு இல்லாமையும் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நிறைய அட்வைஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா விஜிக்காக மெசல் படத்துலேருந்து நீதானே சாங் வந்து பார்த்துட்டு வந்துருங்க.